ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பகுதி என்ன அப்படின்னா, அதாவது தொடர்ந்து நம்ம வர்மத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால நீங்கள் வந்து அந்த வீடியோட ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு இந்த நாலாவது வீடியோ வாங்க. ஏன்னா இது வந்து நாலாவது வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூட. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சுழற்சி இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. நேற்று இருந்தது மாதிரி இன்றைக்கும் இல்லை. ஸோ மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம உடலும் அதுக்கேற்ற மாதிரி மாறுது. இதை சமநிலையில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடு இருக்கும். இதெல்லாம் நம்முடைய சித்தர்கள் ஏற்கனவே கணித்து வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ அற்புதமான விஷயம். சரி, இதை நாம் தொடர்ந்து செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏற்கனவே நான் ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு முத மெயினாக ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். இந்த லைஃப் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன். அது என்ன, அந்த வீடியோட நேம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர் இந்த சைக்கிள் லைஃப் எனர்ஜி சைக்கிளை பற்றி பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் 4th பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது ஆடி மாதம். ஸோ ஆடி மாதத்துக்கு என்ன வர்மத்தை நாம் செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஆடி மாதம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஜூலை 15 அப்போ ஆரம்பித்து ஆகஸ்ட் 15 வரை தொடர்ந்து இந்த வர்மம் வந்து செயல்படுத்தினா அற்புதங்களை நம்ம வந்து உடல் வந்து அற்புதம் ஏற்படும். அதாவது இந்த மாதங்களில் நம்ம உடம்புல எந்த இடத்துல வாசி ஓட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்முடைய மார்பு பகுதி, அதாவது இதயம், அநாகத சக்கரம், அந்த முழுக்க என்ன ஆகுதுன்னா அதிகமான வாசி ஓட்டம் அந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஸோ நாம் இந்த டைமில் வந்து வாதம் கபம் வந்து வளர்ச்சியையும் அதோடைய குறைதலும் அங்கே ஏற்படுது. இதை நம்ம சரி பண்ண போகிறோம். ஸோ அந்த பீரியடில் அந்த டைமில் நமக்கு அப்படி தான் நடக்கும் அப்படி நம்முடைய சித்தர்கள் ஏற்கனவே கணித்து வச்சுருக்காங்க. நம்முடைய முன்னோர்கள் கணித்த அற்புதமான விஷயம். சரி, அது என்ன வர்மம் அப்படின்னா நேர்வர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வர்ம புள்ளி. இந்த வர்மத்தை நாம் தூண்டணும். நம்முடைய பெருவிரலை பயன்படுத்தி அல்லது நடுவிரலை பயன்படுத்தி மெல்ல அழுத்தி ரைட் சைடாக, அதாவது வலது பக்கம் கிளாக் வைஸில் சுற்றி தடவி நம்ம பண்ணும்போது அமிர்தவாதம் தண்ணியில் வளர்ச்சி அடைச்சி மட்டுப்படுமா, கபமும் தண்ணியில் அடையிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இது ஆடி மாதம் முழுவதும் நாம் வந்து கடைபிடிக்க வேண்டிய கடகவர்மம். அதாவது இந்த மாதத்துக்கு பயன்படுத்துறதுனால அதுக்கு பேர் கடகவர்மம். அதோடைய இன்னொரு பெயர் நேர்வர்மம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அந்த வர்ம புள்ளி என்னன்னு உங்களுக்கு தெரியும். நெஞ்சுக்கிட்ட இருக்கிறது தயவு செய்து ரெக்வஸ்ட், ஹம்பிள் ரெக்வஸ்ட், அழுத்தும்போது ரொம்ப பொறுமையாக அழுத்துங்க. அடுத்தவங்களுக்கும் நீங்கள் பண்ணும்போதும் சரி ரொம்ப மெதுவாக, ஏன்னா தொடர்ந்து டெய்லி அழுத்த போகிறோம். அதனால் ரொம்ப அதிகமாக அழுத்தாமல் பொறுமையாக அழுத்துங்க. டைமிங் முடிஞ்ச அளவு சம் செகண்ட்ஸ், ஒரு 30 செகண்ட்ஸ் அழுத்தினா போதும். அழுத்தக்கூட வேண்டிய அவசியம் இல்லை, சுத்தணும் அவ்வளோதான். கிளாக் வைஸில் அப்படியே தடவணும் அவ்வளோதான். அந்த தடவல் முறையே நமக்கு வந்து போதுமானது. இதை தொடர்ந்து நாம் செய்யும்போது நம்முடைய உடல் என்ன ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அது என்ன, பூமியுடைய அங்கே நிறைய விஷயங்களை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அதை பண்ணணும், கால் மாத்திரை அளவு என்னென்னலாம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக அதை பயன்படுத்துங்க. இந்த மாதத்தின் ஆடி மாதத்துடைய வர்மத்தை, ஏன்னா ஒரு அற்புதமான வர்ம புள்ளி இது கூட. ஒவ்வொரு வர்மத்தையும் நீங்கள் வந்து அழுத்தும் போது மனம் அமைதி அடையும். எல்லா வந்து இப்போ நான் சொல்ல போகிற மொத்தம் 12 வர்மங்கள்கிட்ட சொல்லுவேன். அந்த 12 வர்ம புள்ளியையும், அதாவது 12 மாதம் அதையெல்லாம் எந்த வர்மத்தை தொட்டாலும் மனம் அமைதியாகும். வேணால் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், இப்போவே நீங்கள் அழுத்தி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ எப்போ அழுத்துறது அப்படின்னா காலையில் எழுந்தவுடனே ஒரு தடவை செய்யுங்க போதும், இரவு ஒரு தடவை செய்யுங்க போதுமானது. சும்மா அடிக்கடி போட்டு போய் நெஞ்சை போட்டு அப்படியே தேய்ச்சிக்கின்னே இருக்காதிங்க, நல்லா பண்ணாதீங்க, அடிக்கடி பண்ணாதீங்க. ஸோ இந்த அளவே போதுமானது. உடலுக்கும் மனதுக்கும் சமநிலையை கொண்டு வந்து, அதாவது நேற்று எப்படி ஆரோக்கியமாக நல்லா இருந்திருப்பீங்க, இன்றைக்கி பார்த்தா டக்குன்னு சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் மாறாமல் நம்முடைய உடலை வந்து ரொம்ப அற்புதமாக மாறுறதுக்கான நிலைப்பாடை சமநிலையில் வைத்து உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கக்கூடிய வேலையை இந்த நேர்வர்மம் அப்படின்ற ஒரு வர்மம் நமக்கு செய்யுது. ஸோ முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில சப்ஜெக்ட்ஸ், இதெல்லாம் வந்து வேறு எங்கும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, எதுலேயும் வந்து போட மாட்டாங்க.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் கூட. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய உடலை நாம் தான் பாதுகாக்கணும். ஸோ நம்ம உடம்பு நமக்கு ரொம்ப முக்கியம். திருமூலர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்ற, நம்ம உயிரை வளர்க்கணும், உடம்ப வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு சில சில விஷயங்கள், நம்ம ஆரோக்கியமான விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கணும், இதை தொடர்ந்து செய்யணும். ஸோ அதாவது முக்கியமான ஒரு விஷயம், எந்தெந்த வர்மமோ அந்தந்த மாதத்துக்கு அந்த வர்மத்தை தான் அழுத்தணும், மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. ஸோ பண்ணால் எதிர்விளைவுகள் ஏற்படும், உடலில் வந்து ரொம்ப மாற்றம், சூடாகும், கோல்டாகும், நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்தந்த வர்மத்தை தொடர்ந்து அழுத்துவது சால சிறந்தது. பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். அண்டு நிறைய பேருக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குது உங்களுக்கு, ஸோ அந்த ஃபேஸ்புக் நிறைய இருக்கும், ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூட. தேங்க்யூ வெரி மச்.